வணக்கம். நான் டாக்டர் ஆகாஷ் பாண்டே, ஜெனரல் டென்டிஸ்ட் அண்ட் சீனியர் கன்சல்டன்ட் அட் தானியா டென்டல் கிளினிக் அண்ட் ஸ்கைவைட் கிளினிக் டி நகர். இப்போ நமக்கு வந்து டென்டல் ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கா இல்லையா, இல்லை அதில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படின்றத எதை வச்சு டாக்டர் தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருக்கா, எப்போ உங்களை வந்து விசிட் பண்ணணும்? ஜென்ரலாக எல்லாருமே கேட்குற ஒரு காமனான ஒரு கேள்விங்க சரிங்களா. நான் என் பேஷண்ட்ஸுக்கு எப்போவும் இது ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் பல்லு விளக்கும்போது, நைட்டு தூண்டுக்கு முன்னாடி பல்லு விளக்கும்போது ஒரு உங்கள் ஓரல் ஹெல்த்துக்கு ஒரு 1 மினிட் கொடுங்க சரிங்களா. கண்ணாடியில் வந்து மொத்தமாக ஒரு வாட்டி பாருங்கள், எப்படி இருக்கு, எப்படி இருக்கு கண்டிஷன், எங்கேயாச்சும் அலட்சியம் இருக்கா, இல்லை பல்லு மஞ்சள் ஆகிட்டு இருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கிளான்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் சரிங்களா. ஸோ இது இல்லாமல் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் பல்லு விளக்கும் போது ஈர்க்கல் இருந்து ரத்தம் வருது சரிங்களா, இதெல்லாம் ஒரு கண்டிஷன்ஸ் தாங்க. நீங்கள் வந்து அதை வந்து யூ ஹாவ் டு டேக் கேர் அபவுட் இட் அண்ட் கன்சிடர் சீங் தி டென்டிஸ்ட் சரிங்களா. இதெல்லாம் ஒரு பேசிக் கண்டிஷன். பல்லுக்கு நடுவில் வந்து கருப்பாக ஏதாச்சும் பார்க்குறீங்க, பல்லுக்கு மேலே கருப்பாக ஏதாச்சும் பார்க்குறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு லேமன் டேர்ம் சொன்னோம்னா நீங்கள் வந்து அது கேரியஸ் கேவிட்டின்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு என்விரான்மெண்ட், பேக்டீரியல் என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகிருக்கு, அதெல்லாம் வந்து சொத்தைன்னு சொல்லுவோம் சரிங்களா. அந்த சொத்தை வந்து ஸ்லோவாக கீழே எனாமல் டென்டிங் பல்ப்புன்னு சொல்லுவோம். எனாமல் டென்டிங் பல்ப்புன்னு க்ராஸ் பண்ணிட்டு பல்ப்புக்கு வரும்போது இட் வில் ஸ்டார்ட் கெட்டிங் டு பெயின் சரிங்களா. ஸோ அந்த பெயின் போகிற வரைக்கும் நீங்கள் வந்து அப்படியே விட்டுருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு பிளாக் ஸ்டாட் பார்க்குறீங்க பல்லுக்கு நடுவுன்னா நீங்கள் ஒரு டென்டல் விசிட் பண்ணாலே போகணும் சரிங்களா. அதை அப்போவே ட்ரீட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அப்போ கேர்லெஸ்ஸாக விட்டுறதுனால ஃபியூச்சரில் அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணி விட்டுருவோம், ஒரு வழி கொடுப்போம். அந்த டைம் பார்த்தீங்கன்னா காஸ்ட்டும் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும் சரிங்களா. ட்ரீட்மெண்ட் டைமும் டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் அப்போ யோசிப்பீங்க, நான் முன்னாடி போய் பார்த்துருந்தோம்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு சும்மா போயிட்டு டென்டிஸ்ட்டில் ஒரு ஃபீலிங் பண்ணிட்டோம், ஒரு நேரத்துக்கு டைம் கொடுங்க. இதே மாதிரி ஒரு சின்ன பிளாக் டாட் பல்லு நடுவில் பார்க்குறது, இல்லை பல்லு மஞ்சள் ஆகிட்டு இருக்கு தோணுது, அப்புறம் வந்து ப்ரெஷ் பண்ணும்போது ஈர்க்கல் இருந்து ரத்தம் வருது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சயின்ஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் கண்டிஷன் தட் யூ ஹாவ் சம்திங் அப்னார்மல், ஏதாச்சும் தப்பாக உள்ள நடந்துட்டுருக்கு சரிங்களா. இதெல்லாம் வந்து ஒரு வாட்டி டென்டல் செக்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டென்டிஸ்ட் உங்கள் ஹெல்த் கண்டிஷன்ஸ் பார்த்து, உங்கள் ஓரல் கண்டிஷன் பார்த்து அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு யூ கேன் ஹாவ் அ குட் ஓரல் ஹைஜீன் அப்படின்னு.